வேதாளை கடல் பகுதியில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 256 கிலோ கடல் அட்டைகள் கீப்பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்து வனத்துறை அதிகாரியிடம் ஒப்படைப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வேதாளை கடற்கரை அருகே ஒரு தோப்பில் கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கீப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அந்த பகுதிக்கு சென்று கீப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தியதில் சுமார் 256 கிலோ அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பிடிபட்ட கடல் அட்டைகளை பறிமுதல் செய்து கீப்பிரிவு போலீசார் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் கடல் அட்டைகளை பறிமுதல் செய்து வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிடிபட்ட கடல் அட்டை சர்வதேச மதிப்பு சுமார் 10 லட்சத்திற்கு மேல் இருக்கலாம் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேற தளபதி எடுத்தா சிவாஜி கிட்ட கொடுத்த அவ்வளோ கூட்டி பார்க்கல சுரேசன் சொல்கிறேன் அறுப்பு சார்